அம்மா கார்ல சசிகலா போகும்போது எங்க வயிறெல்லாம் எரியுது, எங்களை குழப்பினாலும் பரவாயில்ல, சசிகலாவை நாங்க எதிர்ப்போம் என்று ஜெயலலிதா அண்ணன் மகள் தீபா வீட்டுக்கு முன்பு குவிந்த பெண் தொண்டர்கள் கதறினர். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா பதவியேற்றுள்ளார். ஆனால் சசிகலா தலைமையை அதிமுகவின் பல லட்சம் தொண்டர்கள் ஏற்கவில்லை என தெரிகிறது. ஆங்காங்கு சசிகலா பேனர்கள் கிழித்து எறிகிறார்கள். இந்த நிலையில் சசிகலாவுக்கு மாற்றாக ஜெயலலிதா அண்ணன் மகள் தீபாவை கட்சியின் தலைமை பதவி வகிக்க அழைக்கிறார்கள். சென்னை டி நகரில் உள்ள சிவஞானம் சாலையில் உள்ள தீபா வீட்டிற்கு தினமும் அதிமுக தொண்டர்கள் வந்து தீபாவை அரசியலுக்கு அழைக்கிறார். இன்று ஜெயலலிதா மறைந்து 30வது நாள் என்பதால் ஆயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் தீபா வீட்டை முற்றுகையிட்டு அவரை அரசியலுக்கு வருமாறு அழைத்தனர். இதில் பெண் தொண்டர்கள் அதிக அளவு காணப்பட்டனர். அதில் ஒரு பெண் கூறுகையில், ஜெயலலிதா இறந்த பிறகு அவரது காரில் சசிகலா செல்வதை பார்க்கும் போது எங்க வயிறெல்லாம் எரியுது, அதிமுக பதவிக்கு சசிகலா வரக்கூடாது, அதுக்கு அம்மாவோட சொந்த ரத்தம் தீபா தான் வரணும் என்று கோஷமிட்டனர். இன்னொரு பெண் கூறுகையில், காய்ச்சல்னு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனீங்க, 75 நாள் கழிச்சு அம்மாவை பொணமாதான் திருப்பி 1.5 கோடி தொண்டர்களுக்கு ஜெயலலிதா அம்மாவை பொணமா தான் காட்டுனீங்க, என்ன காரணத்தினால ஜெயலலிதா இறந்தாங்கன்னு காரணம் சொல்லுங்க பாப்போம், 1 மாசம் ஆகுது, அதுக்குள்ள இன்னொரு தலைமைய நாங்க எப்படி ஏற்போம், உப்பு போட்டு சோறு தின்றவங்க இதை ஏத்துக்க மாட்டோம். சசிகலா 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கு, ஆனா தீபாம்மா லண்டன்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சவங்க, அவங்கள படிக்க வச்சதே ஜெயலலிதா அம்மா தான், ஜெயலலிதா அம்மாவோட சொந்த ரத்தம், படிச்ச தகுதின்னு எல்லாம் இருக்கிறது தீபாம்மாவுக்கு தாங்க என்றார் ஆவேசமாக. அதிமுக தொண்டர் ஒருவர் கூறுகையில், கட்சியில் அடிமட்ட தொண்டன் தான் உழைப்பான், மேல உள்ளவங்க எல்லாம் வேஸ்ட், நாங்க தான் உழைக்கிறோம், அப்படி உழைக்கக்கூடிய எல்லாரும் இங்க தீபா வீட்டுக்கு முன்னாடி நாங்க நிக்கிறோம் என்று கூறினார். பெண் தொண்டர்கள் அனைவருமே சசிகலாவுக்கு எதிராக ஆக்ரோஷமான கருத்துக்களை எடுத்து வைத்தனர். அவர்கள் தான் மிகுந்த கொந்தளிப்போடு இருந்தனர். பிரசுரிக்க முடியாத அளவுக்கு மோசமான வார்த்தைகளால் அவர்கள் சசிகலாவை திட்டினர். தொண்டர்கள் மத்தியில், அதிலும் குறிப்பாக அதிமுகவின் பலமான பெண் தொண்டர்கள் மத்தியில் சசிகலாவுக்கு எதிராக ஏற்பட்டுள்ள இந்த எதிர்ப்பு அலை பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. யாருமே சப்போர்ட் இல்லைங்க சசிகலாவுக்கு, அவங்கள தவிர. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் உற்பத்தி விலையில் மிகுந்த தரத்துடன் வாங்க காஞ்சிபுரம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வாங்க. தொடர்புக்கு 9710693492.